அனைவருக்கும் வணக்கம். கொங்கு மண்டல பகுதிகளில் மிகவும் பரபரப்பாக பேசப்படுற விஷயங்களில் ஒன்று சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டி. இந்த உத்தரவு பெட்டியில் இன்னைக்கு பொருள் மாற்றம் பெற்று உத்தரவாக இருக்குது. அதை பற்றின தகவல்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இந்த சிவன்மலை எங்கே இருக்குது அப்படின்னா, திருப்பூர் மாவட்டம் காங்கயத்திற்கு மிக அருகில் இருக்கக்கூடியது தான் சிவன்மலை. சிவன்மலையில் மலை மேலே அருளாட்சி புரிந்து வரக்கூடியவர் முருகப்பெருமான். இங்கு இருக்கக்கூடிய சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டி, அதாவது சிவன்மலையில் மலை மேலே கோயிலுக்குள்ளே நுழைஞ்ச உடனே இடது பக்கத்தில் வந்து மேலே ஒரு கண்ணாடி பேழை வச்சுருப்பாங்க, இதுதான் சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டி. இந்த பெட்டியில் வைக்கக்கூடிய பொருள் ஏன் இவ்வளவு பரபரப்பாக பேசப்படுது அப்படின்னா, இந்த பெட்டியில் வைக்கக்கூடிய பொருள் வந்து சமுதாயத்தில் ஏதாவது ஒரு வகையில் நேர்மறையாகவோ அல்லது எதிர்மறையாகவோ தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது இந்த பகுதி மக்களோட நம்பிக்கையாக இருந்துட்டு வருது. இந்த உத்தரவு பெட்டியில் எப்படி பொருள் வைக்கிறாங்க அப்படின்னா, சிவன்மலை ஆண்டவன் அதாவது முருகப்பெருமான் வந்து தன்னுடைய பக்தரோட கனவில் தோன்றி ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் இந்த விதமான பொருளை வைக்கணும் அப்படின்னு குறிப்பால் உணர்த்துறாரு. அதை வந்து உணர்ந்து கொண்ட பக்தர் அந்த தகவலை சிவன்மலை தேவஸ்தானத்தில் சொல்லும் பொழுது, அந்த தகவல் சரியானது தானா அப்படின்னு முருகப்பெருமான் முன்னாடி பூ போட்டு பார்த்து உறுதி செய்துட்டதுக்கு அப்புறமா அந்த பக்தர் சொன்ன பொருளை வந்து சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைத்து பூஜை செய்துட்டு வர்றாங்க. இந்த பொருள் எவ்வளவு நாள் வைக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிறதுக்கு சரியான கால வரைமுறை எதுவும் இல்லை. அடுத்த முறை முருகப்பெருமான் தன்னுடைய பக்தரோட கனவுல சென்று புதிதாக ஒரு பொருளை கூறுற வரைக்கும் அந்த பழைய உத்தரவு பொருள் வந்து தினமும் பூஜை செய்யப்பட்டு கொண்டே இருக்கும். 17/8/2024 அன்று 2 இளநீர் வைத்து பூஜையானது தான் கடைசி உத்தரவாக இருந்தது. இந்த 2024 வருடம் செப்டம்பர் மாதம் 26 புரட்டாசி மாதம் 10 வியாழக்கிழமை தேய்பிறை நவமி தினமான இன்று சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் புடவை வைத்து பூஜையாயிட்டிருக்கு. மீண்டும் ஒருமுறை 2024 வருடம் செப்டம்பர் மாதம் 26 புரட்டாசி மாதம் 10 வியாழக்கிழமை தேய்பிறை நவமி தினமான இன்று முதல் சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் புடவை வைத்து பூஜை நடைபெற்று வருகிறது. அனைவரையும் காத்து ரட்சிக்கக்கூடிய காரண கடவுளான முருகப்பெருமானை வணங்கி அவருடைய உத்தரவில் அனைத்தும் நன்மையே நடக்கும் என்ற நம்பிக்கையோடு இப்பதிவினை நிறைவு செய்கிறோம். இதற்கு முன்பு வரைக்கும் சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் என்னென்ன பொருட்கள் வைக்கப்பட்டிருந்தது, அதாவது 2023 வருடம் 22 வருடத்தில் என்னென்ன பொருட்கள் உத்தரவாகி பூஜை நடைபெற்று வந்தது அப்படிங்கிற தகவலும் நம்மளுடைய சேனலில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த பிளேலிஸ்ட்டுக்கு உண்டான லிங்க்கு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, அதையும் பார்த்து நீங்கள் பயன்பெறலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.